பழனியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பாக புகார் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உட்பிரிவான இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பாக நகர்பகுதிக்கு உட்பட்ட 22 மற்றும் 23 ஆகிய வார்டுகளில் 192 இஸ்லாமிய மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கம் செய்த திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரியின் மகன் ஸ்ரீநாக் பிரணேஷ் சதாசிவம் மற்றும் தேர்தல் அதிகாரியை கண்டித்தும் சனாதனத்தை மறைமுகமாக பறைசாட்டி வரும் ஸ்ரீநாக் பிரணேஷ் சதாசிவத்தை திமுக கட்சியின் அடிப்படை பொறுப்புகளில் இருந்து நீக்க வேண்டும், மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பாக கோட்டாட்சியர் சரவணனிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதில் மண்டல செயலாளர் ஜலாலுதீன், மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் கலாம் ஆசாத் மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு புகார் மனு அளித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் உதவியோடு நீக்கம் செய்ய பரிந்துரை செய்த ஸ்ரீநாக் பிரணேஷ் சதாசிவம் என்பவர் மீதும் இதற்கு உடந்தையாக இருந்த தேர்தல் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மரியாதைக்குரிய கோட்டாட்சியர் அவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மனு கொடுக்க வந்துள்ளோம். இந்த மனுவின் மீது விசாரணை செய்து இவர்கள் மீது அரசு அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் உடனடியாக ஸ்ரீநாக் பிரணேஷ் சதாசிவத்தை சட்ட ரீதியாக அவரை கைது செய்ய வேண்டியும் நாங்கள் மனு கொடுக்க உள்ளோம். ஸ்ரீநாக் பிரணேஷ் சதாசிவம் என்பவர் பழனி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரியின் மகன் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இங்கு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இங்கு பாசிச சக்திக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் இதுபோன்று பாசிச நோக்கத்தோடு நடந்து கொள்வது மிகப்பெரிய சனாதனத்திற்கு ஆதரவான நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்க தவறினால் எழுச்சி தமிழரின் உத்தரவோடு பழனியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.